ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்கவும் மனசில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ போடணுமேன்ற ஒரு காரணம், ஒரு சேலஞ்சுக்காக தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதெல்லாம் உண்மையாக தாங்க இருக்குது. ஒருத்தனுக்கு துன்பமாக இருந்தால் அடுத்து இன்பமாக இருக்கும், இன்பமாக இருந்தால் துன்பமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரீசெண்டாக இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு குட் நியூஸை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பேன். என்னென்னா, எங்கள் மகனுக்கு ரீசெண்டாக குழந்த பார்த்துருச்சு, சரிங்களா? பெண் குழந்தை தான். ஸோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் எல்லாருமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணன், சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காலையில் டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதனால முடிச்சு ஒர்க்லாம் அதுக்காடி தான் சொன்னேன் லைவ் இருக்காது, ஸோ வீடியோவே இருக்காதுன்னு நினச்சிட்டுருந்தேன். இப்போ உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பல ப்ராப்ளமுங்க, இப்போ காலைல தான் டெத் ஆனாங்க. ஸோ அவங்க அடக்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா, அது எனக்கு மாமா, அது உங்களுக்கு தெரியாது நிறைய பேத்துக்கு, ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ கேடி குயின் சொல்லிட்டு அவன் ஐடி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாம்பு கடிச்சிருச்சு. அவனுக்கு பரவாயில்லைங்க, அவன் நல்லா தான் இருக்கான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டானே. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளட் சாம்பிளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன பாம்புன்னு தெரில, அந்த இடத்துக்கு மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, காலில் தான் கடிச்சிருக்கு. ஸோ பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு போடு போட்டிருக்கு, இவன் பார்த்தீங்கன்னா நாலு போடு வட்டு சாங் அடிச்சுட்டான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருக்குங்காடி. ஸோ பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க எனக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து கால் பண்ணுறேனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தம்பி அங்கெல்லாம் இருக்குங்காட்டி. ஸோ வந்துட்டேங்க நான் வீட்டுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம். ஸோ அதனால் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்கு இந்த ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகாதீங்க. ஸோ எங்கள் மாமாவே பார்த்தீங்கன்னா மதர் அடித்தானாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்க்கு ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்டாக இருந்தாங்க. எங்கள் முன்னாடி இருக்க மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கூப்பிட்டு வந்தோம். ஸோ இதுக்கு மேலே அவங்க ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க, சரிங்களா? எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாமல் சரக்கெல்லாம் அடிக்காமல் ஸோ கரெக்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மறுபடியும் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கண்டினியூவாக போயிட்டுருக்குங்க காட்டி. இப்போ உயிரே இல்லாமல் போச்சு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் தயவு செஞ்சு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ கேட்டுக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவுமே இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரக்ஸு மற்ற எதுக்குமே பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிடாதீங்க. உங்கள் கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுவானுங்க, ஆனால் மச்சா ஒரு டைம் ட்ரை பண்ண சும்மா ஒரு டைம் அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆடா ஒரு டைம் ட்ரை பண்ணால் அடுத்து என்னடா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரிலாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்கிறது, அடுத்து அது பழக்கமாக மாறும், அடுத்து 2-3 டைம் அப்புறம் அவ்வளோதான், கண்டினியூவாக போயிட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் எடுக்காதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க. நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்திரமாக பொக்கிஷமாக பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுங்காட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அவ்வளோதாங்க. எனக்கு லைட்டாக வாய்ப்புனு வந்துருச்சு, இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன், மதியானம் வந்துட்டு எல்லாம் அடக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமா, அப்புறம் சாப்பிட்டேன், அப்புறம் சரி ரைட்டு அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாக்கு இந்த மாதிரி பாம்பு அடிச்சிருந்தோம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே மைண்டே பிளாங்கர், எதுவுமே நான் யோசிக்க முடியும் இல்லை. இன்றைக்கெல்லாம் வீடியோ போகணுன்னே தோணலை. ரமேஷ்லாம் சொன்னேன் இந்த மாதிரிலாம் அவ்வளோதான் சீன் ஆகி போச்சு, சேலஞ்சிலே தோத்துட்டேன், லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு அவன்கிட்டலாம் புலம்பிட்டு உட்காந்துருந்தேன். நான் ஜிஹெச் இருக்கும்போது அவன் தான் கால் பண்ணான், நான் என்னென்ன இன்றைக்கி வீடியோ வரல, ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு சேலஞ்சு வேறு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவன் என்ன சொன்னான், நான் ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் பாட்டாச்சும் போட்டு இன்றைக்கி இந்த டே சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அது இல்லாமல் நான் கம்யூனிட்டியாக போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னாச்சு ப்ரோ, என்ன ஆரப்பின்லாம் சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ரைட்டு, நான் இப்பயும் கூட நினச்சேன் சரி ஏதோ ஒரு பாட்டை போட்டலான்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு 7 நிமிஷம் தானே, ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு. சரி ரைட்டுங்க, நான் மறுபடியும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நாட் பர்மனெண்ட் த சோல். ஸோ எதுவுமே பர்மனெண்ட் இல்லைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எப்படின்னா நல்லா ஈஸியாக அட்டாச் இருக்கேன் ஆகிட்டான். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அட்டாச் ஆகிடுவேன். மேக்ஸிமம் என்கிட்ட நல்லா பேசினாங்கண்ணா. ஸோ நான் நினைப்பேன், அடா இவங்க தான்டா எல்லாம்னு சொல்லிட்டு நிறைய பாசம் நேசெல்லாம் வச்சுருவேண்ணா. அப்போ அவங்க இல்லாதப்ப அதோட வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்மளை விட்டு ஒன்று போகணும்னு நினைக்கிறதுனா போய் தான் தீரும். ஸோ இருக்கணும்னு நினச்சாலும் இருந்தால் தீரும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம் தான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி வரணும். ஸோ ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்த ஒரு சம்பவங்கள். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கில் செலெக்ஷன் லைவ்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இன்றைக்கி. ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் நாளைக்கும் லைவ் வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, அப்படி வர மாதிரி அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி போனேன்னா லைவ் வர முடியாது, போகலைன்னா வேணால் பார்க்கலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே சரிங்களா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இதை மட்டும் நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் அழித்தாவாதீங்க. மச்சா ஒரு டைம் சொல்லுவான், ஆனால் அவன் சொல்லிட்டு விட்டு போயிடுவான் கற்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான், அடுத்து அதுலேருந்து மீண்டு வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகாதீங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குலேயே ஊற்றிட்டே இருக்குது சொல்லணும்னு தோணுது. ஸோ அதையும் சொல்லிடுறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ சரி ரைட்டுங்க, அவ்வளோக்கெல்லாம் காயில்லை, சும்மா லைட்டாக தான். ஸோ பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்பனண்ட் கரெக்டாக வருவானா, இல்லை அவள் எப்படி வர்றான், ட்ரிங்க் ஆன் ட்ரைவில் வரானா, இல்லை நல்லா தான் வரானா, நமக்கு நேரங்கால சரியாகி இருக்கா, இந்த மாதிரி தாங்க ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி ரைட்டுங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி சொல்லிக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் பண்ண வேணாம்னு தான் நினச்சேன், தேவையில்லாமல் இப்படி பேசி உங்களையும் மனசு கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாய்ங்க.